ஞாயிற்றுக்கிழமை சும்மா இருக்கமே, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டு நல்ல ஒரு சாப்பாடு போடலாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பிளான் பண்ணி நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி ஒரு நண்பரோட தோப்புக்கு போயிட்டோம். போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டிப்பாக வாங்கி அதை வந்து முழுசாக வந்து மந்தி அரேபியன் மந்தி ஸ்டைலில் வந்து நம்ம சாப்பாடு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். அங்கே போனால் ஆட்டுக்குட்டியை வந்து நல்லபடியாக கழுவி அதுக்கு வந்து மந்தி செய்கிறதுக்கு உண்டான எல்லா மசாலாக்களையும் வந்து வாங்கி அதை வந்து முறப்படி வந்து அரைச்சி நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து எல்லாமே செஞ்சு மசாலா தடவி அந்த ஆட்டை வந்து ரெடி பண்ணார். ரெடி பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஆட்டுக்குட்டி வந்து ஒரு 10 கிலோ தேரும். அந்த ஆட்டை கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சோம்னா நல்லா மிக்சியில் மசாலா அடிச்சுட்டு அதை வந்து ஒரு நல்ல ஃபாயில் பேப்பர் ப்ளஸ் முதல்ல வந்து இலைய மசாலா தேய்ச்சி மசாலா ரெடி பண்ணி மசாலா தேய்ச்சி அதுக்கு மேலே வந்து இலையை சுற்றி நல்லா நிறைய இலைகளை சுற்றி வந்து வாழை இலையை சுற்றி அதுக்கு மேலே வந்து ஃபாயில் பேப்பர்னு சொல்லுவாங்க அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அந்த ஃபாயில் பேப்பரை போட்டு நல்லா சுற்றி அந்த குழியில் இறக்கினோம். சுற்றி கங்குகளை போட்டு வேக வச்சோம். பார்த்தீங்கன்னா அப்படியே மசாலா இறங்கி பயங்கர டேஸ்ட்டாக செம்மையாக வந்துருந்துச்சு. ஒரு டேஸ்ட்டுக்காண்டி வந்து ஒரு 3 கிலோ சந்து ஒன்று எடுத்து அப்படி தட்டில் வச்சு டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெந்திருக்கா வேகலையுன்னு பார்க்குறப்பவே மொத்தமாக நின்று அந்த ஒரு 3 கிலோ சந்தையும் ஒரே டைமில் முடிச்சிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டு. அது முடித்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து நமக்கு வந்து நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. நெய்ச்சோறு வித்து வந்து தால்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரிய ஒரு சாம்பார் ஒன்று இருக்குது. அதில் வந்து என்னென்னா எப்படி காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் வைப்பாங்களோ அதோடு சேர்த்து வந்து எலும்பும் அப்புறம் ஆட்டோட எலும்பும் குடல்னு சொல்லுவாங்க சிறு குடல்னு சொல்லுவாங்கல்ல சிலுப்பி அதுவும் போட்டு செம்மையாக தால்சா வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து முடித்து எடுத்து மொத்தமாக போட்டு இலையில் போட்டு நண்பர்கள் எல்லாரோட சேர்ந்து நாங்கள் வந்து மொத்தமாக சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட செய்முறை வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கலை, ஆனால் செய்முறை வேணும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து கமெண்ட்டில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதோட செய்முறை வந்து நாங்கள் அமுச்சு வைக்கிறோம். அந்த செய்முறை பண்ணுவதற்கான எல்லா பொருட்களோட இதுவுமே வந்து நம்மக்கிட்ட லிஸ்ட்டாக இருக்குது. ஒன்றும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு தரோம். எப்படி செய்யணுங்கிறதையும் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஆடியோ மூலமாக சொல்கிறோம். நன்றி. அண்ணா எப்படி சாப்பிடலாம்னு பாருங்கள்.